அனைவருக்கும் இனிய வணக்கம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் எதிலெல்லாம் ஆர்வமாக இருக்கிறோமோ அதை செய்யலாம். எனக்கு பிடித்தது தையல், அதனால் நான் தைக்க போகிறேன். ரெண்டே ரெண்டு துணி இருக்குது, அது வந்து புதுசாக வாங்கலை, பழைய துணி தான். துணி இது ரெண்டும் தனித்தனியாக வேறு ஏதோ தைச்சிட்டு மீதியாக இருக்கிற இந்த துணியை வச்சு ஒரு டாப் தைக்கலாம்னு இருக்கிறேன். வாங்க தையலுக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு துணியில் நான் இந்த துணியை வந்து முதல்ல எடுக்கிறேன். இந்த துணி பாருங்கள், ரெண்டு நாலாக மடிச்சிருக்கிறேன், நான்காக மடிச்சிருக்கிறேன். இந்த பக்கம் மடிப்பு பக்கம் இருக்குது. இந்த மடிப்பு பக்கத்தில் இது ஏற்கனவே நான் வெட்டி வச்சுருந்த கட்டிங். இதை எப்படி வெட்டுறதுன்ட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறேன். அந்த வழக்கமான அந்த பேசிக் பேப்பர் கட்டிங் இது. அதை வச்சுட்டு இந்த இடுப்பு வரைக்கும், இடுப்பு என்ற அளவு வரைக்கும் தான் நான் இந்த துணியில் எடுக்க போகிறேன். இது அந்த கட்டிங் வச்சு நான் இதை வரைஞ்சிட்டேன். ஆனால் எனக்கு கையுக்கு துணி காணுமோ தெரியாது, அதனால் இந்த கை இப்போ சமர் தானே, நான் வந்து அந்த கையை இப்படியே சும்மா விட போகிறேன். அதனால் இதை இப்படியே நீளமாக இங்கே துணி வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ என்ன செய்ய வேணும் என்றால், எனக்கு காய் சுட்டு வந்து எப்படியும் 7 வரும். இங்கே நடந்து பார்த்தா இது 6 தான் இருக்குது, சில வில 10 இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசாக 7 எடுக்கிறேன். 7 எடுத்துகிட்டு இந்த வளைவை கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாக்கி வருவேன். இது வட்டத்தேவையில் இதுதான் கை, இது அப்படி சும்மா விடுற கையாக வைக்கிறேன். இது வந்து இந்த இடத்துல வரும்போது இப்போ இடுப்பு இங்கே வந்து துணி மூட்டை போகிறேன்னோ, அதனால் இங்கே கொஞ்சம் ஒரு சென்டி ஒரு அங்குலத்தை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு சரியா கொஞ்சம் வளைவாக ஷேப்பாக இருக்கும் அப்படின்றது தான். இங்கே இருந்து ஒரு ஷேப் கொடுக்க வேணும். இது அப்படியே வெட்டிட வேண்டியதான். கழுத்து வந்து விரும்பின அளவுக்கு, இது வந்து பின் கழுத்து, முன்னுக்கு வந்து ரவுண்ட் வைக்க போகிறோமா அல்லது பா கழுத்தா அல்லது வேறு ஷேப்பில் வைக்கிறதான்றதை நாங்கள் தான் முடிவு பண்ண வேணும். நான் வந்து இப்படி ஒரு கழுத்து வைக்கலாம்னு யோசிக்கிறேன். முன்னுக்கு இது முன்னுக்கு சரியா, முதல் வெட்டைக்குள்ளே பின்பக்கத்தை மட்டும்தான் வெட்ட வேணும், பிறகு முன்னால் வெட்டலாம்.